கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் மதுரை இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக மதுரைனாலே வந்து நிறைய விஷயங்கள் ஃபேமஸ், ஜிகர்தண்டா ஃபேமஸ், அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க கோயில்கள் ஃபேமஸ், அதெல்லாம் தாண்டி அங்கே இருக்க மக்களே வந்து ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். அண்ட் இங்கே இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த ஒரு காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு மொத்தம் இல்லை இந்தியா ஃபுல்லாக வந்து ரொம்ப 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 ஒரு பாப்புலரான காலேஜ் கூட சொல்லலாம். ஸோ என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது வந்து என்னென்னா கைஸ், ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான காலேஜ், கண்டிப்பாக வந்து அப்படின்னா ரொம்ப பழமையான காலேஜ்னு கூட சொல்லலாம். அண்ட் இங்கே இருக்க என்ன ஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 71 இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்தளவு ஒரு ஒர்த்தாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ரேங்கிங்கில் வர முடியும். அண்ட் இதெல்லாம் தாண்டி அப்படின்னா கைஸ், உங்களுக்கு வந்து இங்கே இருக்க ஃபீஸுமே வந்து ரொம்ப 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 அஃபோர்டபுளான சைடில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8.4 அவுட் ஆஃப் 10 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் வந்து ஒரியே பண்ண வேணாம், பிகாஸ் எப்படின்னா இங்கே வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 40,000-45,000 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மந்த்லி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த பிளேஸ்மெண்ட்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒர்க் நேம்னா நீங்கள் வந்து நிறைய வந்து படித்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும் தான், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து போக முடியும். அண்ட் ரெண்டாவது பிளேஸ் எது ஒரு தப்பு பார்த்துட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை. ஸோ இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங்குமே வந்து உங்களுக்கு 7.9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஏ பேட் நம்பர், ஓகேயான நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி கைஸ் இங்கே இருக்க ஃபீஸுமே வந்து ஒரு அஃபோர்டபுளான சைடில் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 40,000-45,000 ருபீஸ் வரையும் நீங்கள் வந்து ஒரு மந்த் ஒரு வருஷத்தையும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபீஸுங்கிறது கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகலாம், ஒரு ஒரு பர்சனுக்கும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகலாம். அண்ட் மூணாவது பிளேஸில் எது வருது பார்த்துட்டிங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இங்கே வேலம்மாள் கண்டிப்பாக வந்து ஒரு பிராண்ட் தான், எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு நோன் பிராண்ட் கூட சொல்லலாம். ஸோ மதுரையை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா வேலம்மாள் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன், நல்ல ஒரு நேம் இருக்கிற ஒரு ஒரு காலேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து 8.2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களை வந்து இப்படின்னா கைஸ் உங்களோட பேசிக் அமினிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒய்ஃபை எனபிள் கேம்பஸ், இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி அப்படின்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மிடில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, நான் வந்து கம்மின்னு சொல்ல மாட்டேன் அதிகம்னு சொல்ல மாட்டேன், ஒரு 60,000-65,000 ருபீஸ் வரை நீங்கள் வந்து ஒரு இயருக்கு நீங்கள் வந்து கெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும், நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்து வேரி ஆகும். அண்ட் இதுக்கு அடுத்து நாலாவது பிளேஸில் எது வருது பார்த்துட்டிங்கன்னா வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து என்ன ப்ரோ வைகை காலேஜ் வந்து உண்மையாக வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு செப்பரேட் ரிவ்யூ வந்து நான் வந்து மார்ச் மந்த் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் நாட் ஏ பேட் நம்பர், ஓகேஷான ஒரு நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி பண்ணி இங்கே இருக்க ஃபீஸுமே வந்து உங்களுக்கு வந்து 50,000 பெர் இயர் வந்து வந்துடும். அண்ட் ஓரளவுக்கு வந்து ஓகேயான ஒரு தான், பிகாஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பட்ஜெட் ஆகிடும். ஸோ ஒரு மொத்த கோர்ஸுக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 2-5 lakh வரைக்கும் கண்டிப்பாக வந்து மினிமம் ஆகும். அண்ட் அதெல்லாம் எப்படின்னா இப்போ காலேஜ் டு காலேஜ், இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம், சில பேருக்கு வந்து பார்ஷியல் ஸ்காலர்ஷிப், இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகும். அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் எது வருது அப்படி பார்த்தா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த யூனிவர்சிட்டி, பிகாஸ் எப்படின்னா வந்து ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி கூட சொல்லலாம். அண்ட் மெயினாக வந்து அப்படின்னா நிறைய வந்து பேர் அப்படின்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பண்ணணும், இல்லை வந்து டிஸ்டன்ஸில் பண்ணணும், எக்ஸாம் மட்டும் போய் எழுதணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்சன் மைண்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் சேர வேண்டியது தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து டேரெக்டாக போகிற ஆப்ஷனும் இருக்குது, அட் த சேம் டைம் உங்களை வந்து எப்படின்னா 6 months வந்து எக்ஸாம் மட்டும் எழுதுற ஆப்ஷன் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.3 கொடுத்துருக்காங்க. பட் பிளேஸ்மெண்ட் வைஸ் எப்படின்னா கைஸ் நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும், நான் வந்து ஆஹா ஓஹோ அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி வேணும் போல எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்பஸ் ஒரு மைண்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் உங்களுக்கு வந்து மொத்தமாகவே வந்து உங்களுக்கு 2 lakh உள்ளே வந்து முடிஞ்சிடும், 4 வருஷத்துக்கு சேர்த்து அவ்வளோதான் ஆகும். ஸோ பிகாஸ் எப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான காலேஜ் தான். அண்ட் அட் த சேம் டைம் குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, எனக்கு அதான் ப்ரோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது நல்லது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் எது வருது அப்படி பார்த்தா கேஎல்என் மதுரை. ஸோ கேஎல்என் மதுரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜ் பற்றி. அண்ட் இங்கே சிக்ஷா ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு 8 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் நாட் பேட் நம்பர், ஓகேயான நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி கேஸ் இந்த ஒரு கேம்பஸ் பொறுத்த உங்களுக்கு வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ், உள்ளே வந்து அத்தனை விஷயங்களுமே வந்து உங்களுக்கு உள்ளே கிடச்சிரும், உங்களுக்கு இங்கே வெளியே போய் டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காது. பிகாஸ் என்னன்னா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மதுரை வந்து ஒரு அவுட்டரில் இருக்கிற ஒரு காலேஜ். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், பட் ஸ்டில் எப்படின்னா சில பேர் கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்காக சொல்கிறேன். பட் இங்கே வந்து எப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது அப் டு வந்து ஒரு 60%-70% வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபீஸுமே வந்து எப்படினா கைஸ் உங்களுக்கு வந்து 65,000-70,000 வரைக்கும் வந்து 1 year வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் தான், அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகலாம். பட் ஓவரலாக வந்து ஓகேயான ஒரு காலேஜாக கண்டிப்பாக நீங்கள் போய் படிக்கலாம். ஸோ கைஸ் நான் இந்த வீடியோ கவர் பண்ண இந்த லிஸ்ட்டை தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது மைண்டில் இருக்குது இந்த காலேஜ் வந்து
நல்லாயிருக்கும் ப்ரோ, இல்லை இந்த காலேஜ் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து தோணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பிகாஸ் அப்படின்னா நான் கூட சில காலேஜ் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த காலேஜ் வந்து இந்த காலேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் வந்து நான் பின் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வீடியோவை நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். அடுத்த வீடியோ இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது கண்டென்ட் போடணுமா, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது ஊர் நான் கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், டெஃபினெட்டாக அடுத்த வீடியோவில் போகிறேன். அண்ட் இந்த வீடியோஸ் சொல்லி இப்போ நம்பர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.